ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் போல் என்னோடய தினசரி காலை வேலைகளில் ஒரு நாள் எப்படி போகுது அப்படிங்கிறத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் காலையில் எப்பவும் போல் ஃபைவ் டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே எந்திரிச்சிடுவேன் எந்திரிச்சதுமே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு லலிதா சகசிரநாமம் பாட்டு போட்டு விட்டுட்டு விளக்கு வச்சுருவேன் காலையில் சிக்ஸ் வரைக்குமே பிரம்ம முகூர்த்த டைம் தான் தோஷம் இல்லாத நேரம் நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் நடக்கும் அதனால இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எப்பவும் போல் நேற்றுக்கு வாங்கின பால்லையே ஒரு பூஸ்ட் ஒன்று போட்டு குடிச்சிட்டு தான் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறது ஏன்னா நமக்கும் கொஞ்சம் எனர்ஜி வேணும் இல்லைங்களா இதெல்லாம் முடிச்சு கரெக்டாக ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆயிரும் நல்லா வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியில் போய் கோலம் போடுவேன் இதுக்காக நான் இருட்டில் போய் நின்று கோலம் போடுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை நம்மளோட ஒரு சேஃப்டியும் பார்க்கணும் இல்லைங்களா அதுக்கப்புறமா பாலும் வந்துடும் பாலையும் வாங்கி வச்சுட்டு நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் குழம்பும் காலிஃப்ளவர் சிதியும் பசங்களுக்கு கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலிஃப்ளவர் கட் பண்ணிவிட்டேன் பாதி வந்து சிதிக்கும் பாதி குழம்புக்கும் அந்த மாதிரி தான் நான் பண்ண போகிறேன் முழுசாக ஒரு காலிஃப்ளவரை கட் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து ஒரு இருபது நிமிஷம் எப்பவும் போல் ஊற வச்சுக்கிட்டேன் ரொம்ப சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச ஒரு குழம்பை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் தான் இந்த வீடியோ காலிஃப்ளவரெல்லாம் சுடுதண்ணியில் போட்டுட்டு சாப்பாட்டுக்கு அரிசியும் ஊற வச்சுட்டேன் இந்த காலிஃப்ளவருக்கு குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் உரித்து ரெடி பண்ணிவிட்டேன் மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதில் ரெண்டரை பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன் அஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சின்னதாக ரெண்டு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டேன் வெங்காயம் நல்லா வதங்கினப்புறம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் டீஸ்பூன் மிளகாய் தூளுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் கறி மசாலா பவுட்ரு சேர்த்துட்டு எண்ணெயிலேயே மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக வதக்கி விட்டுட்டேன் வதக்கி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வதக்கிறதுக்கு ரெண்டரை பெரிய வெங்காயம் சேர்த்தேன் இல்லைங்களா மீதி அரை வெங்காயத்தை தாளிக்கிறதுக்காகவே எடுத்து வச்சுட்டேன் சாதத்துக்கு தேவையான அரிசியும் குக்கரில் சேர்த்து அடுப்பில் வச்சுட்டேன் ஒரு சின்ன பீஸ் தேங்காய் இந்த வதக்கின வெங்காயத்தை கூட சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்க போகிறேன் தேங்காய் சேர்க்கறது நம்மளோட தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் இல்லை கொஞ்சம் அதிகமாக கூட எனக்கு தேங்காய் சேர்க்கணும் குழம்போட குவான்டிட்டி கொஞ்சம் நிறையா வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம் அதுக்காக ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது இப்போது குழம்பை தாளித்து விடுறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிட்டேன் ஒரு அரை பெரிய வெங்காயம் தேவையான அளவு கருவேப்பில் சேர்த்துட்டு வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கினப்புறம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்து அதையும் லைட்டாக வதக்கிக்கிறேன் வதக்கிட்டு காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து நாலஞ்சு தண்ணியில் நல்லா கழுவி பாதி குழம்புக்கு பாதி சில்லிக்கின்னு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து குழம்புக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் காலிஃப்ளவரை இது கூட சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன் நம்ம சிக்கன் மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதை மசாலாவில் பெரட்டி விட்டு வதங்கினப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே மூணு நிமிஷம் மூன்றரை நிமிஷத்தில் கட் பண்ணிடுவேன் ஏன்னா வந்து உங்களுக்கும் போர் அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் எந்த அளவுக்கு வந்து நல்ல வீடியோஸ் கொடுக்குறேன்னு எனக்கு தெரியல போர் அடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக மூணு நிமிஷம் போதும்னு சொல்லி கட் பண்ணிடுறேன் இந்த வீடியோ அஞ்சு நிமிஷம் வருது நான் அதனால் காலிஃப்ளவர் சிதி வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பிடிச்சிருந்தால் போய் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் காலிஃப்ளவர் வெந்த உடனே அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் இந்த காலிஃப்ளவர் கூட கலந்துட்டு தேவையான அளவு தண்ணியும் உப்பு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் தாங்க நம்ம குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம் நான் இப்படி தான் காலிஃப்ளவர் குழம்பு வைப்பேன் தேவையான அளவு உப்பு காரம் மட்டும் சரியாக இருக்கா அவங்க ஒரு சிலருக்கு காரம் அதிகமாக போட்டால் பிடிக்கும் ஒரு சிலருக்கு கம்மியாக போட்டால் தான் பிடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் காலிஃப்ளவர் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு சில்லியும் நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த காலிஃப்ளவர் சில்லி பார்த்திங்கன்னா மொறு மொறுன்னு இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி பண்ணுறதுங்கிறத லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லென்த்தாக போயிடக்கூடாது அப்படின்ட்டு தான் இதோடைய வீடியோ நான் தனியாக ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருக்குறேன் லஞ்ச் பேக் பண்ணி பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு எனக்கு சாப்பிட்றதுக்காக தான் இதை போட்டிருக்கேன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி